ஒன்ஸ் அகேன் சாரி ஃபார் த ட்ரபிள். ஃபர்ஸ்ட் டே போயிடுறேன் இன்னைக்கு. ஓகே, முதல் முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சியில எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்காக தான் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு. சத்தியமா கூட நம்ப முடியல, இவ்வளவு ஓட்டு போட்டு எப்படி டேனி வெளியே வந்தான் அப்படின்ற ஷாக் எனக்கே உண்மையிலே இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வீட்டில் எங்க வீட்டில் ஒரு நாலு ஓட்டு ஊதுன்னு ரொம்ப லாஜிக்கா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டில் பையனுக்காக போடணும்னு சொல்லி போட்டுருப்பாங்க, ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து போட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி அண்ட் உங்களோட சப்போர்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த நாள் இனிமேட் நான் பண்ற எல்லா விஷயத்திலும் கண்டிப்பா தேவைப்படும். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டே டேனி உன்னை பார்த்து ஆக்டர் மாதிரி இல்லடா, ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஸோ ஆக்டர் ஆக்சுவல்ன்ற வேர்டு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்போ வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக நேற்று. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய மன்னிப்பு, உங்கள் எல்லாரும் கூப்பிட்டு தான் இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். பட் சூழ்நிலை காரணமாக உடனே வெளியே வந்த அடுத்த செகண்ட் ஐ மேட் அ ப்ராமிஸ். ஸோ ஐ ஷுட் டூ தட். ஸோ அதனால் ப்ராமிஸ் கொடுத்ததுனால கரெக்டாக வெளியே வந்தோடனே நாங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த திருமணத்துக்கு உங்கள் எல்லாரும் கூடும்ல, கண்டிப்பாக சீக்கிரம் ரிசப்ஷனில் வச்சு உங்கள் எல்லாரும் கூப்பிட்டு போகிறேன், எல்லாரும் வரணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த பிக் பாஸ் மூலியமாக தான் உங்ககிட்ட நான் வந்து ரீச் ஆகணுன்னு இருக்குது என்னுடைய நேரம் போலக்கு. பட் அந்த வகையில் உங்ககிட்ட நான் ரீச் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி. என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அண்ட் இது இருக்குல்ல என்ன சொல்கிற ஒரு ஆசை, இப்போ அந்த ஆசை வந்து உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆசைக்கும் அந்த பாசத்துக்கும் ஏற்ற ஒரு ஆளாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன நம்பிக்கை தான். ஏன்னா நான் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம், சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால், எப்படி நீ வெளியே வந்தேன், எப்படி நான் வெளியே வந்தீங்க, யார் கேட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாங்க. ஒரு அம்மா அப்பாவும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு, டே லூஸ், எதுக்கு வெளியே வந்த, யாரை கேட்ட வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க அந்த அம்மா. ஆக்சுவலாக அங்கே வேளாங்கண்ணி வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பை வந்துடணும்னு சொல்லிட்டு வந்து நான் கூடவே வந்து தொண்டடாயன் குட்டு சே ஹாய் டு ஆல், சே பிக் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். Thank you for all the wishes. தமிழில் பேசு, பிக் பாஸ் திட்டுவார். எல்லாரும் வந்து எல்லாரும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, அண்ட் எல்லாரோட பிளஸிங்ஸ் ரொம்ப தேங்க்யூ. போதும், அந்த பொண்ணு விட்டா கம்மியா பேசுவோம், நம்ம தான் நிறைய பேசுவோம். எனிவே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து எங்களுக்குள்ள நடந்த நிறைய சண்டை நடந்திருக்கு, எனக்கு முக்கியமா மகத்துக்கு. மகத்து மேட்டெல்லாம் இந்த எங்க ஒரு அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தைரியம் தான் அந்த பையன் என் பிள்ளைய கடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோபங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நானும் சரி, இன்னும் எல்லாரும் செய்கிற விஷயம் ரைட்டாக இருக்குமான்னு தெரியல, பட் நான் அந்த அந்த இடத்துல நானும் சில தப்புகள் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து உங்கள் வீட்டு பசங்களாக நினச்சி கண்டிப்பாக என்னை மன்னிச்சிக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து தப்பான விஷயங்களை ஃபியூச்சர் நான் எடுக்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் திரும்பி வர பிக் பாஸ் விட்டு ஏன் வெளியே வந்தேன்னு கேட்டால், ஒரு சின்ன விஷயம் தான். அந்த சண்டைக்கு அப்புறமா எனக்கு நானே நாமினேட் பண்ணிக்கிட்டா சரியாக விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில நல்லா தான் விளையாட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தின் மேலே வீட்டில் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் வீட்டை. ஸோ அதனால் கண்டிப்பாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுதான் விஷயமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, இவங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்பயும் அதான் சொல்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியில வின் பண்ணனா டைட்டில் வின்னர்னு ஒரு அவார்ட் கிடைக்கும், கூடவே 50 லட்சம் ரூபா பிரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு 50 லட்சம் பிரைஸ் தேவையும் கிடையாது, அது எனக்கு அவசியமாவே தெரியல. ஏன்னா 50 லட்சம் பேர் நீங்க எனக்காக சப்போர்ட் பண்றீங்க, அந்த ஒரு விஷயம் போதும். அதுவே எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஸோ அது போதும், அதுதான் திரும்ப போராடுறது எல்லாமே. ஒரு கலைஞனா ஒரு சினிமாவும் சரி, மற்ற கலைஞனா எனக்கு ஆசைப்படுற விஷயமா ஜனங்களை சம்பாதிக்கணும், நல்ல மனசை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நினைக்கிறேன் உங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே ஒரு பெரிய நன்றி. எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுங்க, இங்க பாருங்கம்மா. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, எல்லா மக்களுக்கும் நன்றி. என் பையனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எல்லா மக்களுக்கும் நன்றிமா 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 நன்றிமா. ஓகேவா, சொல்லி இருப்பாங்க நன்றி. அப்படியா, ஆஸ்கர் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. மாஷா அல்லா, ஆர் யூ சோ குட் டேனி ப்ரோ. இன்ஷா அல்லா இதே குட்டா நான் இன்னைக்கு இருக்கணும் ப்ரோ. ஓகே, அப்புறம் வந்து இங்க வந்து வேளா நீ வந்துட்டேன், வந்தது துருத்துன்னு வந்துட்டேன், கண்டிப்பா கடலை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. எங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து பசங்களாம் கலாயிரான போட்டு போட்டோ எடுக்கணும் போட்டோ சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு இந்த வேளாங்கண்ணிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரின்சன் வாங்க, நம்ம தம்பி ரின்சன் இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் எல்லாத்துக்கும். இந்த செகண்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான்,
சோ ரின்சனோட ஃபுல் சப்போர்ட் தான் நீங்க வேளாங்கண்ணில் இங்க ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்க முக்கியமா. அதான் சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து எந்த ரூபத்திலையும் வரலாம், எந்த விஷயத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல் கடை உங்களை பார்த்துட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு குட்டி கடவுள் இங்கே வந்து என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவருக்கும் நன்றிகள். மறுபடியும் நிறைய பேசுவோம். இந்த இன்னொரு முக்கியமான மேட்ரு, என் ஃபோன் ரெண்டு நாளாக எடுக்கவே இல்லை, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, முக்கியமாக மீடியா அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. 78 நாள் என் ஃபோன் யூஸ் பண்ணாமல் திடீர்னு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபோன் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, நிறைய நம்பர் எனக்கு வேறு ஃபோன் போட்டு பேசிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு. ஸோ அதனால தான் ஃபோன் எடுக்கவே இல்லை. தயவுசெய்து யாரும் மரியாதை குறைவாக நான் ஃபோன் எடுக்கல என்ன அந்த பையன் ஓவரா பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மையான காரணம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, ஃபேமிலி டூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இந்த ஒரு வாரம் தான் எனக்கு கிட்டத்தட்ட 80 நாள் விட்டு பிரிஞ்சிருக்கேன், நிறைய எமோஷன்ஸ் உள்ளே அடங்கியிருக்குது. ஸோ அதனால எனக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்க, கண்டிப்பாக நான் வந்துடுறேன், எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு இந்த வீக் ஒன் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ஃபோன் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எனக்கு எல்லா இடத்துலையும் வேணும், எல்லா டைம்லேயும் வேணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக கண்ணை முன்னா தூக்கம் வருது. இதெல்லாமே உள்ள கிடையில, பிக் பாஸில் எனக்கு உள்ள கிடையில, ஏன்னா நிறைய சந்தோஷம் நிறைய பின்னாடி கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேட்ரு ஒன்று நினைக்கணும்னு கேட்டேன், நானும் யஷிகா ஐஸ்வர்யா கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் திட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்த பல விஷயம் எனக்கு கண்ணு தெரிலங்க, ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 கேமராவில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு வெறும் 2 கேமரா தானே, என் கண்ணு 2 கேமரா, அது என்ன பார்க்கணும் அது மட்டும் தான் சேர்த்து நடிச்சுன்னு இருந்தேன். என் மிஸ்டேக்கை நான் உணர்ந்துட்டேன், பின்னாடி குத்துறவங்களையும் இல்லை சரியாக நம்பிக்கை இல்லாத ஆட்களை வந்து கூட சேர்த்து வச்சு நான் ஆடுறதும் அதன் மூலியம் மற்ற மரியாதை இல்லாமல் நான் ட்ரீட் பண்ணுறதும் பெரிய தப்புன்ற பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். லைஃப் லாங் அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மேரேஜ்க்கும் சரி, என்னுடைய இவ்வளோ பெரிய ஒரு நிலைமைக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டதுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நம்ம நிறைய பேர் வந்து இப்போ டேனி பத்தி தப்பு தப்பா பேசும்போது நிறைய பேர் டேனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ஒருத்தர்கிட்ட எனக்கு சத்தியமா தேங்க்யூ சொல்லணும், என் வந்து டேனிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இதா பேசிட்டு அவங்களுக்காக தேங்க்யூ ஸோ மச். என் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அந்த நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். தேங்க்யூ. ஓகே பரவாயில்ல, இந்த பொண்ணு டெவலப் ஆயிடுச்சு என் கூட சேர்ந்து பேசிட்டு. எனிவே இன்னும் சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு, ஐ மீன் அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கோம், அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் நிறைய இடத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி. நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய தாய்மார்கள், ஐ மீன் தாய்மார்கள் நிறைய அம்மா நிறைய அப்பா நிறைய அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி நிறைய பேர் கிடைச்சிருக்கீங்க, அதுதான் நான் சம்பாரிச்ச ஒரு பெரிய சொத்தம் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஒன் செகண்ட் விஜய் டிவிக்கும் சரி, அந்த பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சிக்கும் சரி, இதன் மூலிமா கிடைச்ச எல்லா மக்களுக்கும் ஒரு கோடான கோடி கோடி நன்றிகள். ஓகேங்களா, மீண்டும் நம்ம சீக்கிரம் சந்திப்போம், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். நந்தினி உங்கள் பேர் சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச் நந்தினி. நீங்கள் மட்டும் இல்லை நந்தினி, நிறைய பேர் இது பண்ணியிருக்கீங்க. ஒரு நாள் நான் லைவ் வரேன், எல்லார் பேரையும் சொல்கிறேன், எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், நிறைய பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட தேவைப்படும், சீக்கிரம் மீட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். See you, bye bye. அம்மா பாய் சொல்லலாம், பார்த்தாங்க பாருங்க அங்கே போயிட்டாங்க பாருங்க, அவங்க ஒரு டீம் கட்சிச்சு அவங்க பேசுறதுக்கு பாருங்க, பேசினே இருப்பாங்க விடவே மாட்டாங்க. ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மச், சரி ஓகே அப்படியே கடவுளை காட்டுறேன், கடவுள் பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு அவுட் போய்க்கிறேன். அழகாக இருக்கார்ல, பாருங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். குட் நைட், குட் நைட், தேங்க்யூ. நான் இதோட நான் ஷைன் ஆஃப் பண்ணிக்கிறேன், எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட், பாய். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.